இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸுடைய தனம் வளைகாப்பு விழா வந்து சிறப்பாக வந்து ஆரம்பித்தாச்சு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் எல்லோரும் வந்து முன்லைட்டை வந்து அடுத்து நீ தானா அப்படின்னு கேட்குறதாகட்டும், இன்னொரு பக்கம் கண்ணன்ட்ட அடுத்து உனக்கு தான் கல்யாணமானு சொல்லி கேட்குறதாகட்டும், இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக எல்லா குடும்ப ஃபங்க்ஷன்லேயும் இருக்க விஷயம். ஸோ வந்து இயல்பாக நமக்கு வந்து எதுவும் ஒரு அந்நியமாக தெரியாமல் இப்படி தான் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஜெகாவோட என்ட்ரி, ஜெகாவும் கஸ்தூரியும் வந்து சூப்பராக வந்து மேலதளத்தோடு வந்துகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் கூட வராங்க. இப்போ வேறு கண்ணனும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, பிரசாந்த் போய் டான்ஸ் ஆடி எல்லாரும் கூப்பிட்டு வர போகிறாங்க. ஸோ கூட்டு எல்லாரும் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது தான் இனிமேல் சீஃப் கெஸ்ட்லாம் வருவாங்கன்னு சொல்லி தெரியுது. ஸோ சீஃப் கெஸ்ட்டாக வந்து யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஏற்கனவே சொல்லியிருந்த மானசி, ஈரோடு மகேஷ், தாமும் மட்டும் இல்லாமல் நாம் இருவர் நமக்கு இருவர் பாண்டி ரச்சிதா அவங்க வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து செந்தூர பூவையோட ஹீரோயின் இந்த மாதிரி நிறைய பேர் வரப்போகிறாங்க. இது இல்லாமல் வந்து இந்த நகை ஒரு நகை பிரச்சனை தான் வந்து மனசில் மூர்த்திக்கு ரொம்ப வந்து ஊர்த்திட்டே இருக்குல்ல. 12,000 ரூபா காசு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காருல, அதை எப்படியாச்சும் பிளான் பண்ணி கதிரும் ஜீவாவும் வந்து மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. இல்லை அந்த ஆசாரிகிட்ட பேசியாச்சும் வந்து அதை கொண்டு வந்து கொடுத்து அதை வச்சு வந்து மூர்த்தியை சந்தோஷப்படுத்தி தனத்தையும் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸுக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கெஸ்ட்லாம் வருவாங்கன்னு தோணுது, இந்த வளைகாப்பில் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா என்ன இருக்குது, எல்லாருடைய காஸ்ட்யூமில் எந்த காஸ்ட்யூம் பிடிச்சிருந்துச்சுங்கிறத ஆரம்பித்து தோன்ற விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.